எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாதியில் சொல்லும்பொழுதே சரி நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் எந்திரிச்சு வந்துட வேண்டாம், ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி மணி சாரை கூப்பிடுறதுக்காக கூட்டால் பாலாஜி சக்திவேல் சார் வந்துட்டாரு. அவங்க பிளான் பண்ணி வச்சது மணி சாரை கூப்பிட, சரி சொல்லி முடிக்கிட்ட அப்புறம் தான் நம்ம கரெக்டாக நமக்கு தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு. எனவே அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து லிஜெண்டரி ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து அதாவது ஒரு ஒரு இப்படி ஒரு ஒற்றுமையையும் இப்படி ஒரு 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 சிறந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்துருக்காது. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஸ்டேஜில் மனசோட வந்து ஒருத்தர் பாராட்டி அந்த மேடையிலேயே இரவு நிழலுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிற அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இன்னைக்கு வந்து இந்த நம்ம இண்டஸ்ட்ரி இருக்குன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி மாறுதட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த பாரபட்சம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த இந்த ஸ்டேஜில் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்குறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அதாவது பாரதி ராஜா சார் ஷூட்டிங்கு கிழக்கு சிமையிலலாம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல சரின்னு ஒரு பெட்ஃபோர்டில் ஏறிட்டு போயிட்டேன். பெட்ஃபோர்டில் ஏறி போயிட்டு அங்கே போய் அங்கே ஒரு ஓரமாக ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் இருந்துச்சு, அதை போட்டு கொடுத்தாங்க. அதில் தங்கிட்டு போய் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி நம்ம இவ்வளோ தூரம் ஆண்டவன் நமக்கு ஏன் கூட சான்ஸ் கேட்டு பாரதா சார் கூட சான்ஸ் கேட்டு நிற்கும்போது என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பையன் இப்போ பாரதா சார் கூட கிளாப் அடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ என்னடா இது நமக்கு ஆண்டவன் ஃபேவர் பண்ணலையே, நம்ம சின்சியராக தான் உழைக்கிறோம், எனக்கு மட்டும் அந்த இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் அந்த முதல் படி கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வருத்தத்தில் ஒரு தடவை கண்ணீரை தொடச்சிட்டு உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா டோட்டலாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சரி டைரக்டர் சார் எப்படி ஷாட் வைக்கிறாரு, டைரக்டர் சார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாரு, டைரக்டர் சார் எப்படி நடிப்பை சொல்லி கொடுக்குறாரு, இவ்வளோத்தையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் நீங்கள் வந்து பயங்கரமான யூனிவர்சிட்டியில் பயங்கரமாக காசு கொடுத்து கற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த ஆண்டவன் பக்கத்துலேருந்து நல்லா கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கான்றது அப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. எதுக்கு சொல்கிறேன்னா லிங்குசாமி சாருக்கு இடையில் ஒரு கேப், அது வந்து ஒரு மனசுக்கு வலியாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. அவர் பர்செப்ஷனில் ரொம்ப பெரிய வலியாக இருந்திருக்கும். ஆனால் சார் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் சார், ஆண்டவன் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கான்றது நான் லேட்டாக உணர்ந்துக்கிட்ட மாதிரி உங்களை மிகப்பெரிய விஷயத்துக்கு ஆண்டவன் தயார் பண்ணியிருக்கிறதுக்கு தான் அந்த டைம்ன்றதை நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன் சார். அதில் வந்து டவுட்டே கிடையாது சார். ஏன்னா அவர் என்றைக்கும் செல்ஃபிஷாக என்றைக்குமே திங்க் பண்ணது இல்லை. டைரக்டராக வந்தார், ப்ரொடியூஸ் பண்ணார், எத்தனை டைரக்டர்கள் உண்டாக்கி விட்டார், எத்தனை ஆக்டருங்களுக்கு லைஃபு, எத்தனை பேருக்கு லைஃபாக இருந்தது, எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எத்தனை இது எத்தனை அவர் கட்டியிருக்க வட்டி எவ்வளோ கட்டியிருப்பார், எவ்வளவு எத்தனை பேருக்கு அது மூலமா ஒரு ரொட்டேஷன் நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 ஜாம்பவான் வந்து திருப்பி களம் இறங்கணும் அப்படின்றதுக்கு உங்களை நீங்கள் அப்படியே போய் டக்கு டக்குன்னு போயிட்டு இருந்தோம் பெருசாக இதுலேயே மாட்டிடாமல் இன்றைக்கி உங்களை ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஆண்டவன் வந்து ஒரு சரியான டைமில் உங்களை திருப்பி அடக்கி விடுறான் அப்படின்னு தான் நான் அதை நான் பார்க்குறேன் சார். அந்த சோதனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் டிசைன்டு லைஃபாக தான் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கான்ற நான் நம்புகிறேன் சார். நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா டைரக்டர்களை உண்டாக்கணும். இன்றைக்கி இவ்வளோ டைரக்டருங்க நீங்கள் உட்காந்த மாதிரி இன்னொரு பின்னாடி ஒரு ரோ போட்டு புது டைரக்டர்ஸ் அத்தனை பேர் நீங்கள் உண்டாக்கியிருக்கணுன்றத நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் சார். சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக வாரியர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இது வந்து ஒரு லிங்குசாமி சாருடைய ஒரு 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 தனி மனிதனுக்கு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இது. இப்போது அவர் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் வந்து புல்லட் சாங் அடி புல்லட் மாதிரி அடித்து தாக்கிருச்சு. டெஃபினட்டாக அவர் ஒரு மிகப்பெரிய அக்கவுண்ட்டு. டிஎஸ்பி சார், நான் பாம்பே போயிட்டு ஒரு 3 மாதம் அங்கே சுற்றிட்டு இருந்தேன். அங்கே பாம்பே போனால் பெரும்பாலும் நான் ஆட்டோவில் தான் சுற்றுவேன் சார். ஒரு நாளைக்கு 10 ஆட்டோலையாவது நான் ஸ்ரீவள்ளி சாங்கையும் ஊவன்ட்டாவும் கேட்டுருவேன் சார். நான் டெய்லி அதை கிராஸ் பண்ணும்போது ஷாப்பில் ஆட்டோவில் எல்லா இடமும் அது ஹிந்தியில் நம்ம ஆள் பாட்டு ஒன்று பார்க்க அது போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
அதை ஃபஸ்ட் டே நான் வந்து சிட்டி மாலில் தான் போய் பார்த்தேன், அது தெலுங்கு பிரிண்ட்டு பார்த்தேன், அப்புறம் ஹிந்தி பிரிண்ட் ஒரு தடவை போய் பார்த்தேன். என்ன ஒரு ரெஸ்பான்ஸு சார், உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒரு 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 துள்ளல் இருக்குல்ல சார், அது வந்து இந்த புல்லட் சாங்லேயே நான் பார்த்தேன் சார். டெஃபினட்டாக அந்த எப்படி புஷ்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அந்த மாதிரி வாரியர் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தேங்க்யூ. அப்புறம் ராம், ராம் ஆக்டர் சார் வந்து, ராம் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சிம்பு சாரோட பிரதர் மாதிரியே இருக்காரு. ஆமாம், ஒரு நல்ல ஃபேராக ஒரு கமல் சாருக்கு அப்புறம் அந்த அந்த வாழ்வே மாயன் டைமில் கமல் சார்லாம் ஒன்று இருப்பார் தெரியுமா, அந்த லுக்குக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. மேபி அந்த லிஸ்ட்டில் சார் வந்துடுவார். அங்கே அவர் பெரிய மாசீரோ வேற அங்கே அவர் தெலுங்கில். இருந்தாலும் அந்தருக்கு செப்பண்டி ஆயின அந்தரும் மனவாட அந்தரும் அக்கட எல்லா ரஜினிகாந்த் காரனே விஜய் காரனே அந்தர்னு கவுலிச்சுக்கொன்னாரோ அலாகே மேம் நான் மேம் கூட மிம்மல்ல பாகா கவுலிச்சுக்கொண்டாமனி செப்புத்தாமனி செப்பண்டி அங்கே அக்கட பெத்த பிளேஸ் ஒக்கட்டி உந்தண்டி சார் இக்கட மீக்கு. இப்போ வந்து கேட்டெல்லாம் உடச்சி தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் ஒன்றாயிட்டு வருது. இங்கேருந்து யாஷ் போய் அங்கே அடிக்கிறாரு, இங்கேருந்து போய் அங்கே படம் ஹிட் ஆகுது, தெலுங்குலேருந்து இங்கே வந்து ஹிட் ஆகுது. இவ்வளோ இவ்வளோ ஒரு ஒரு சிறந்த ஒரு 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 வி ஆர் லிவிங் இன் அ வெரி என்ன சொல்கிறது ஒரு 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 பொற்காலத்தில் இருக்கிறோம். சினிமாவினுடைய ஒரு பொற்காலத்தில் நம்ம இருக்கோங்க. சினிமா அவ்வளோ செரிஷ் ஆகி நல்லா இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பாருங்கள், விக்ரமில் இருந்த விக்ரமெல்லாம் இதுவரைக்கும் தமிழ் திரையுலகம் பார்க்காத ஒரு கலெக்ஷன் அது பார்த்துருக்குது. இது ஃபஸ்ட் டைம் 90 crores கலெக்ட் பண்ணி தமிழ்நாடு ஷேர் வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மனசுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வாரியர் வந்து பல கோடிகள் கலெக்ட் பண்ணணும், அது நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இரவு நிழலும் கூட சாருக்கு வர உலக அங்கீகாரம் கிடைச்ச அவருக்கு நம்ம மக்களும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த புல்லட் சாங். இப்போ ரொம்ப நல்ல பையன் சார் நான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓ என்ன குட் ஒன் தான். ஆமாம், ஓ ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப பாரராஜா சார் சொன்ன மாதிரி முகலட்சமனும் திறமையும் சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக யூ ஹாவ் கிரேட் பிளேசஸ். உங்கள் ஸ்டார்டிங்கே வந்து இப்படி டேக் ஆஃபே பயங்கர பிளெஸிங்கோடு இருக்குது. டெஃபினட்டாக ரொம்ப பாசிட்டிவிட்டியான ஒரு 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 அப்ரோச் உங்களுக்கு வந்து இறைவன் பிளஸ் பண்ணியிருக்கிறான். டெஃபினட்டாக யூ வில் ராக் இன் ஆல் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம், அப்புறம் சார் சொன்ன மாதிரி, விஷால் சார் சொன்ன மாதிரி மேடம் வந்து டிப்ஸு சொல்லிகிட்டே போகணும், என்ன ரீசன்றதை சொல்லிகிட்டே போகணும், அந்த இளமைக்கு ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு போகணும். ப்ரொடியூசர் சார், நீங்கள் தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் நிறைய இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சார். அது லிங்குசாமி சாரை டைரக்ட் பண்ணி இன்னும் நிறையா படங்கள் இதே டீம் சேர்ந்து கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை வேளையில் இப்படி ஒரு அருமையான ஒரு, நான் ஆக்சுவலாக லிங்குசாமி சார் கூட எல்லோரும் படம் பண்ணியிருக்காங்க, நான் இன்னும் பண்ணலை சார். நீங்கள் உங்கள் படத்தில் ஃப்யூச்சரில் நான் உங்களோட பண்ணணும் கண்டிப்பாக. அது வரைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக காட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அண்டு வாரியர் வெற்றி வந்து சார் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வேணும் சார், அது முக்கியம் சார். லிங்குசாமி சார் இண்டஸ்ட்ரிக்கு வேணும், ஏன்னா அவ்வளோ ஒரு 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 அந்த சொன்னார் பாருங்கள், அந்த கோவிட் டைம்லேயும் போய் நின்னதும் சங்கர் சார் சொல்ல ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து மற்றவரோட வார்த்தையிலேருந்து வருது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த கலைஞன், அவருக்கு உண்டான அங்கீகாரம் திருப்பியும் கிடைக்கணும். அவர் திருப்பியும் திருப்பதி பிரதர்ஸ் ஏகப்பட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் உருவாக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டேன்.